கிட்னியில் கல் இருக்குது, வலிக்குது, யூரின் போகும்போது ரொம்ப கடுசு, அப்போ அதே மாதிரி யூரின் போகும்போது எரிச்சல், இந்த யூரினோட வந்து இந்த பிளட் இல்லாதெல்லாம் கலந்து போகிற, இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு அருமையான மருந்து. இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது உங்களுக்கு இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சோண்டு ஒரு இந்த அளவுக்கு ஒரு 4-5 அரிசி அளவுக்கு இவ்வளோக்கு எடுத்து ஒரு 1/2 டம்ளர் மோரில் குடிக்கலாம். அதே மாதிரி இளநீரில் குடிக்கலாம். அதே மாதிரி முள்ளங்கி சாரில் குடிக்கலாம். அதே மாதிரி வெள்ளை பூசியில் குடிக்கலாம். சுரக்காய் சாரில் குடிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு சாதாரண தண்ணியில் கூட கலந்து குடிக்கலாம். இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த கிட்னியில் இருக்கிற கல், இது எல்லாமே சர்வசாதாரணமாக வெளியாயிடும். 1/2 டம்ளர் சுடுதண்ணியில் 1 ஸ்பூன் ஆப்பிள் சீடர் வினிகர், 1/2 மூடி எலுமிச்சம்பழம், கொஞ்சோண்டு தேன் கலந்து வெறும் வயிற்றில் காலையில் குடிச்சிட்டு வாங்க. குடிச்சிட்டு வந்து இருந்து பாருங்கள், காலையில் 1 நேரம் மட்டும் எடுங்க. இந்த பித்தப்பையில் இருக்க எல்லா கழிவு அப்படியே வெளியே வர்றது கண்ணால் நீங்கள் பார்ப்பீங்க. இது வந்து 100%க்கு 100% எல்லாத்துக்கும் கொடுத்து பார்த்து, இப்போ நம்ம சொல்கிற மருந்துகள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே கொடுத்து அவங்களெல்லாம் குணப்படுத்தினதுக்கு உண்டான மருந்து. இது நாங்கள் வந்து புதுசாலாம் வந்து கண்டுபிடிக்கல, எங்கள் முன்னோர்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை வச்சு தான் இப்போ நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை அவங்க பாரம்பரியமாக அவங்க சொல்லி கொடுத்ததை நாங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து இப்போ அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நலமுடர் நாள் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இந்த அருமையான இந்த வேலையில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரணக்கள்ளி. இது சும்மா சாதாரணமாக பார்க்குறக்கு இது ஒரு குரோட்டான் செடி மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இதோட மருத்துவம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அற்புதமான மருத்துவம். இது எதெதுக்கெல்லாம் பயன்பாடு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது பித்தப்பை கல், அடுத்தது கிட்னியில் உள்ள கல். இந்த ரெண்டுக்கும் சேர்ந்து தான் இந்த வீடியோ. இந்த ரெண்டுக்குமே சாப்பிட்டீங்கனாலும் எல்லாமே, பித்தப்பையில் வந்து கல் இருந்தாலும் சரி இல்லை கிட்னியில் கல் இருந்தாலும் சரி, நல்லா வேலை செய்யக்கூடியது இந்த ஒரு மருந்து தான். இது கூட என்னென்னலாம் சேர்த்தணும், இது எப்படி எப்படியெல்லாம் சாப்பிட்லாங்கிறதும் நான் சொல்லி கொடுத்துட்றேன் உங்களுக்கு. இது காலையில் எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு மூணு இலை தண்ணியில் போட்டு நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு காலையில் வெறும் வயிற்றில் நல்லா மென்று நல்லா, அதாவது எப்படின்னா மென்று நல்லா கூழ் மாதிரி அரைச்சி உள்ளே சாப்பிடணும். இப்படி சாப்பிடும்போது என்ன ஆகுன்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த பித்தப்பையில் இருக்க சின்ன சின்ன பொடிக்கல், கிட்னியில் இருக்கிற பொடி கல்லெல்லாமே வந்து நிறைய கரைஞ்சி வெளியில் வர்றது கண்ணால் பார்க்கலாம். இது கிட்னிக்கும் வேலை செய்யும், பித்தப்பைக்கும் வேலை செய்யும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது, சிறுபீளை. இந்த சிறுபீளை செடி வந்து இப்போ எல்லா பக்கமே கிடைக்குது. அதாவது எல்லா பக்கம் எப்படி கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த செடியோடு இருக்கும், செடி ப்ளஸ் பூ, குட்டி குட்டி பூ செடியோடவே இப்போ சிறுவிலை பூ இருக்கும். அது வந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சிறு நெரிஞ்சல், அது வந்து ஒரு கைப்பிடி. இந்த ரெண்டையுமே என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, எடுத்து நல்லா போட்டு சவிச்சிருங்க. நல்லா போட்டு அடித்து மிக்சியில் போடுறாலும் சரி இல்லை உலக்கையில் இதில் போட்டு இடித்தாலும் சரி, இடித்து நல்லா 1 லிட்ரு தண்ணி ஊற்றி அதை 100 ml சுண்ட காய்ச்சணும். எப்போவுமே நல்லா தெரிஞ்சுக்குங்க, மருந்து என்பது கருக்கி குறுக்கி சுருக்கி எந்த அளவுக்கு குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மருத்துவம் வேலை செய்யும். அப்போ அந்த அளவுக்கு இது வேலை செய்யும் போது இந்த மருத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அருமையாக கிட்னியில் இருக்கிற கல்லுகளை உடனுக்குடன் வெளியேற்றும். அதே மாதிரி பித்தப்பையில் இருக்கிற கல்லுகளையும் வெளியேற்றும். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு மருந்து. இது வந்து எல்லா இடத்துலையுமே சிறுவிலை கிடைக்குது. ரெண்டாவது நெரிஞ்சல் முழு ஈஸியாக எல்லா பக்கமும் இப்போ கிடைக்கும். இது கூட என்ன பண்ணிங்கன்னா, எக்ஸ்ட்ரா வந்து மூக்கரட்டையும் ஒரு கைப்பிடி சேர்த்துறனாலும் சேர்த்திக்கலாம். சேர்த்த போது என்னாகுன்னா, இடுப்பில் எங்கெங்கெல்லாம் வலி இருக்குதோ அந்த வலியுடன் கூடிய சிறுநீர் பெருக்கி வர்றது எல்லாமே சரி செய்யும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எல்லா சித்தா மெடிக்கல் ஷாப்லேயும் வந்து 3 வகையாக பற்பம் வாங்கிக்கங்க. படிகார பற்பம் 1, அடுத்தது நண்டுக்கல் பற்பம் 2, அடுத்தது வெங்கார பற்பம். இந்த 3 பற்பம் வாங்கிக்கங்க. 3 ஒரு 10 கிராம் பெரிய விலையெல்லாம் கிடையாது, எல்லாமே 100 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். படிகாரமெல்லாம் பற்பமெல்லாம் பார்த்திங்கன்னா 10 கிராமே 50 ரூபாக்குள்ளே தான் வரும். எல்லா பற்பமே ஒரு 100 ரூபாக்குள்ளே தான் வரும். இந்த 3 பற்பத்தையும் வாங்கி ஒரு புட்டியில் விட்டு நல்லா குலுக்குங்க. நல்லா ஒன்றோட ஒன்றா நல்லா குலுங்கிடும். நல்லா குழுகுனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை எப்போவுமே ஸ்டாக் வச்சுங்க. இது 5 வருஷம் இல்லை, 10 வருஷம் வச்சுருந்தீங்கனாலே இந்த மருந்து கெட்டு போகாது. நான் சொன்னது இந்த பற்பமெல்லாம் பார்த்திங்கன்னா 5 வருஷத்தை வரைக்கும் அவங்களே கேரண்டி கொடுப்பாங்க. இந்த மருந்தை வாங்கி எப்போவுமே பக்குவமாக வீட்டில் வச்சுக்கங்க. இதை எதிரெதிரையெல்லாம் சாப்பிட்லான்னு கேட்டிங்கன்னா, கிட்னியில் கல் இருக்குது, வலிக்குது, யூரின் போகும்போது ரொம்ப கடுசு, அப்போ அதே மாதிரி யூரின் போகும்போது எரிச்சல், இந்த யூரினோட வந்து இந்த பிளட் இல்லாதெல்லாம் கலந்து போகிற, இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு அருமையான மருந்து.
இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிறது உங்களுக்கு. இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சோண்டு ஒரு இந்த அளவுக்கு ஒரு நாலு அஞ்சு அரிசி அளவுக்கு இவ்வளோக்கு எடுத்து ஒரு அரை டம்ளர் மோரில் குடிக்கலாம். அதே மாதிரி இளநீரில் குடிக்கலாம். அதே மாதிரி முள்ளங்கி சாரில் குடிக்கலாம். அதே மாதிரி வெள்ளை பூசியில் குடிக்கலாம். சுரக்காய் சாரில் குடிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு சாதாரண தண்ணியில் கூட கலந்து குடிக்கலாம். இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த கிட்னியில் இருக்கிற கல், இது எல்லாமே சர்வசாதாரணமாக வெளியாயிரும். அதே மாதிரி இந்த பித்தப்பைக்கு அதே மாதிரி தான். இந்த மாதிரி கல் இருந்தாலும் அது நல்லா வேலை செஞ்சு கரெக்டாக வரும். அதே மாதிரி இந்த பித்தப்பையிலெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல லிவரை நல்லா பாதுகாத்துக்கணும். பித்தப்பையில் பிரச்சனை வந்தாலே அடுத்த கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா லிவரை சேர்ந்து தான் அடிபடும். அப்போ என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஆப்பிள் சீடர் வினிகர். அதை என்ன பண்ணுன்னா, ஒரு டீ ஒரு ஸ்பூன் அரை டம்ளர் சுடுதண்ணியில் ஒரு ஸ்பூன் ஆப்பிள் சீடர் வினிகர், அரை மூடி எலுமிச்சம்பழம், கொஞ்சோண்டு தேன் கலந்து வெறும் வயிற்றில் காலையில் குடிச்சிட்டு வாங்க. குடிச்சிட்டு வந்துருந்து பாருங்கள், காலையில் ஒரு நேரம் மட்டும் எடுங்க. இந்த பித்தப்பையில் இருக்க எல்லா கழிவு அப்படியே வெளியே வர்றது கண்ணால் நீங்கள் பார்ப்பீங்க. இது வந்து 100% எல்லாத்துக்கும் கொடுத்து பார்த்து, இப்போ நம்ம சொல்கிற மருந்துகள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே கொடுத்து அவங்களெல்லாம் குணப்படுத்தினதுக்கு உண்டான மருந்து. இது நாங்கள் வந்து புதுசாலாம் வந்து கண்டுபிடிக்கல, எங்கள் முன்னோர்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை வச்சு தான் இப்போ நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை அவங்க பாரம்பரியமும் அவங்க சொல்லி கொடுத்ததை நாங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து இப்போ அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தினாலே போதுமானது. அதே மாதிரி நீர்முள்ளி குடிநீர். இந்த நீர்முள்ளி குடிநீரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எஸ்கேமில் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இம்காப்ஸில் வாங்கினா நெரிஞ்சல் குடிநீர் கிடைக்கும். இதில் எதுவாக இருந்தாலும் ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு, 1/2 டம்ளர் ஆனதுக்கப்புறம் ரெண்டில் எதுவாக இருந்தாலும் சரி வடிகட்டிட்டு, நான் சொன்ன பஸ்பம் இருக்குல்லங்க, அந்த பஸ்பத்தை லைட்டாக போட்டு கலக்கி காலையில் சாயந்தரம் 2 நேரம் குடிச்சிட்டு இருந்தாலே போதும். இது ஆரம்பத்தில் இருக்கிற இந்த கிரியாட்டின் யூரியா பிரச்சனை சொல்கிறாங்களே, இந்த சுகர்னால் வர்றது லைட்டாக வரும் பார்த்தீங்களா, இந்த 0.1 கிரியாட்டின் வந்து 1 பாயிண்ட்டுக்கு மேலே போகுது பார்த்தீங்க, அவங்களுக்கு இதெல்லாம் இந்த மருந்துகள்லாம் வேலை செய்யும். இதையெல்லாம் கொடுத்துட்டு இருந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆயிடுவாங்க. அதே மாதிரி கிட்னியில் கல் இருந்தாலுமே அதிகப்படியாக இருக்கும்போது எப்போவுமே வந்து கல் உடச்சிட்டு வரக்கூடாது, கல் கரைச்சிட்டு தான் வரணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணி, இந்த ரொம்ப கல்லெல்லாம் இருக்குன்னா ஒரு பாட்டிலில் பிடிச்சி பாருங்கள். இப்போ இந்த மருந்து எடுக்க முன்னாடி ஒரு பாட்டிலில் எப்படி இருக்குன்னு பாருங்கள், உங்கள் யூரின் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணுறீங்கன்னா, மருந்துகள்லாம் சாப்பிட்டு எப்படி ஒரு வாரம் கழித்து அப்படியே பிடிச்சி வச்சு பாருங்கள். அந்த கழிவு அந்த மண்ணோட கழிவுகள் எல்லாம் அது பார்க்கலாம் அதில், அந்த மாதிரிலாம் அதில் தெரியும். அதே மாதிரி நீங்கள் மோஷன் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் போகுதுனாலே பித்தப்பையிலேருந்து கல் வெளியில் ஆகிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தால் சர்வசாதாரணமாக இந்த மருந்துகள் மூலியமாக தீர்த்துக்கலாம். ரெண்டாவது, ரொம்ப இடுப்பில் வலி வந்துருச்சு, என்னால் முடியல, நைட்டெல்லாம் தாங்க முடியல அப்படின்னா, இந்த மருந்துகள் நான் சொன்ன மருந்துகள்லாம் நீங்கள் பயன்படுத்தினாலே போதுமானது. இல்லை எமர்ஜென்சி நைட் ஆகல ஆஸ்பத்திரியில் தான் போகணுன்னா கண்டிப்பாக ஆஸ்பத்திரி போய் ஒரு ஊசி போட்டு வந்துருங்க. அடுத்த நாள் காலையில் கூட நீங்கள் இந்த மருந்துகள் எடுத்தாலும், ஏன்னா ஒவ்வொருத்தர் தாங்குவாங்க, ஒவ்வொருத்தர் தாங்க மாட்டாங்க, உடனே ஆகணும்பாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் உடனே எல்லாம் கரையாது, வலியெல்லாம் இருக்கும். வலியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வலி, 100%க்கு 100% வலி, தூக்க முடியல, தூங்கவே முடியல. என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த மருந்துகள் எடுத்திங்கன்னா படிப்படி வலிக்கு வந்து யார் மாத்திரை எடுக்கிறீங்களோ அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. வலிங்கிறது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உணரணும். இன்றைக்கி வந்து ஒரு 100% வலி இருக்கா, நாளைக்கு இந்த மருந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சாப்பிட்ருக்கிறீங்க, ஒரு 3 வேளை சாப்பிட்றீங்க, 4 வேளை சாப்பிட்றீங்க, அடுத்த கட்டம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் பெயின் கம்மியாகணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் 2 நாள் கழித்து பெயின் கம்மியாகணும். அப்புறம் 3 நாள் கழித்து பார்த்திங்கன்னா பெயின் கம்மியாகணும். இப்படி பெயின் கம்மியானால் மட்டும்தான் அந்த மருந்துகள் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இல்லைன்னா அந்த மருந்துகளை வந்து வேலை செய்யலைன்னு அர்த்தம். இப்போ இந்த நம்ம போய் என்ன பண்ணுவோம், வலிக்குது வலிக்கும், வலி மாத்திரையும் சாப்பிட்டு இந்த மருந்தும் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியாது. அப்போ கல் இருக்குதான்னு தெரியாது, இல்லைங்கிற தெரியாது. இந்த வலி மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா கல் வலிக்கிறத இடத்து நின்று போயிடும். அந்த வலிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நம்ம போல மூளைக்கு போகிற இதுக்கு நரம்பை வந்து துண்டிச்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மருந்தோட பவர் முடிஞ்சதும் என்னாயிரும், மறுபடியும் வலிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ என்னாகணும், இந்த வலியை வந்து நம்ம உணரணும். அப்போ உணர்ந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மருந்துகள் எடுக்கும்போது படிப்படியாக கம்மியாகிறத நம்ம கண்ணால் பார்க்கலாம். இல்லை எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னா புனர்ணவா அரிஷ்டம் சொல்லி இருக்குது, இல்லை புனர்ணவாதி கஷாயம். இதில் எந்த கஷாயமாக இருந்தேன்னா 50 ml தண்ணி, 15 ml மருந்து. அரிஷ்டமாக இருந்தால் 30 ml மருந்து, 30 ml தண்ணி கலந்து, நான் சொன்னல பஸ்பம், வெங்காரம், வெடியுப்பு, அதுக்கப்புறம் நண்டுக்கல் பஸ்பம், இந்த மாதிரி பஸ்பங்கள்லாம் எடுத்துக்கங்க. படிகாரம், இது எந்த 4 பஸ்பத்தில் 3 பஸ்பம் எதாக இருந்தாலும் சரி சேர்த்து கலக்கி வச்சுட்டு இதை பயன்படுத்திட்டு இருந்தீங்கனாலே 100%க்கு 100% ஜெயிப்பதற்கு நிறையாக வாய்ப்பு உள்ளது. நன்றி, வணக்கம்.